வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அரசியல் கட்சிகள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன். கதைன்னு சொல்ல முடியாது, நம்மளோட சமூகம் வந்து இந்த ஒரு இடத்துலேருந்து தான் ஆரம்பிச்சுது அப்படின்னு கூட சொல்லலாம். பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் வந்து ஒரு தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு குடும்ப குடும்பமாக வாழ ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா ஒரு கூட்டு கூட்டமாக வாழ ஆரம்பித்தோம். ஸோ அதை தான் வந்து நம்ம சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை ஃபேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே வந்து அதே பிரச்சனை இன்னொருத்தருக்கு நடக்குது, அந்தமாதிரி சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நடக்குது அப்படின்னும் போது அது எல்லோரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு பர்சன் வந்து நியமிச்சுட்டு அவங்க அந்த பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு முடிவு பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பிரச்சனைகள்லாம் அந்த பர்சன் வந்து பார்த்துக்கிறாருன்னா அவருக்கான தேவைகளையும் அவர் பார்த்துக்கணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் அவருக்கான தேவைகள் அவருக்கு ஒரு சில சலுகைகள்லாம் கொடுத்து நம்ம பிரச்சனைகளை மட்டும் அவர் பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வந்து நியமித்தாங்க. அப்புறம் நாலாவது நாளாக அவருக்கான சலுகைகள் அவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதைகள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பர்சனுக்கு வந்து ராஜா அப்படின்ற ஒரு அங்கீகாரமே கிடச்சிது. ஸோ அவருக்கு கீழே தான் மக்கள்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ இதுதான் கடைசியில் ஒரு நாடு அந்த நாட்டை ஆட்சி செய்கிறதுக்கு வந்து ஒரு ராஜா, அவருக்கு கீழே மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு. ஸோ இப்போ நார்மலாக இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு குறிப்பிட்ட சலுகைகளும் மரியாதையும் கொடுக்க கொடுக்க கடைசியில் அவருக்கு வந்து ஒரு ராஜா அப்படின்ற ஒரு அந்தஸ்து கிடச்சிது. ஸோ இப்போ அந்த ராஜா அப்படின்றவர் வந்து மக்களோட எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கணும், ப்ளஸ் மக்களுக்கான தேவைகளையும் அவர் பூர்த்தி செய்யணும் அப்படின்ற ஒரு இடத்துல அவரை வச்சாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பழைய காலத்து முறை. ஆனால் இப்போது வந்து ராஜா ஆட்சி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, இப்போ வந்து மக்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஒரு மக்கள்லாம் தேர்ந்தெடுத்து மக்களோட பிரச்சனைகளுக்காக ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு சில சலுகைகள்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல. ஸோ அதுதான் வந்து இப்போ இந்த மக்களாட்சியில் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக நடக்குது. அதில் வந்து ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணோம், ஆனால் இப்போ அப்படி கிடையாது, ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ அந்த அமைப்பு தான் அரசியல் கட்சி. சிம்பிளாக சொன்னால் இதுதான் கான்செப்ட். இப்போது மக்களோட பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கணும், அந்த அமைப்புக்கு ஒரு தலைவர் இருப்பார். ஸோ இந்த அமைப்பு தான் வந்து அரசியல் கட்சி. ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. என்னென்னா இப்போது யார் வேணால் இந்த ஒரு அமைப்பை தானாக உருவாக்கிக்கலாம். அதாவது நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ஒரு அமைப்பு உருவாக்கிக்கலாம். அந்த அமைப்புக்கு பேரை நான் வந்து இந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம். அதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணும், மக்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த அரசியல் கட்சி அப்படின்றது வந்து இதுங்கிட்ட அதிகாரம் போச்சு அப்படின்னா இது வந்து ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்கும். அந்த அரசாங்கத்து மூலமாக தான் மக்களுக்கு தேவையான எல்லா நல்லதையும் இந்த அரசியல் கட்சிகள் செய்யும். சொல்லப்போனால் ஒரு நல்ல அரசியல் கட்சி மக்களோட ஒரு முதுகெலும்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அரசியல் கட்சினா அதில் ஒரு தலைவர் இருப்பார், அவருக்கு கீழே ஒரு செயல் உறுப்பினர்கள் இருப்பாங்க, அவருக்கு கீழே தொண்டர்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து மக்கள் கிடையாது, இவங்க எல்லாருமே கட்சிக்குள்ளே வந்துடுவாங்க. இவங்களோட முழு நோக்கம் என்னென்னா மக்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்றதான் இவங்களோட நோக்கமாக இருக்கணும். இப்போ ஒரு அரசியல் கட்சி வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அதை எடுத்தவுடனே அதுக்கு ஒரு அங்கீகாரம் அப்படின்றதுலாம் கிடைக்காது. அவங்க குறைஞ்சது ஒரு 5 வருஷம் அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபட்டிருக்கணும். இந்த அரசியல் கட்சியெலாம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட போயிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுக்கு அதிகாரம் கிடைச்சா இந்தந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிறைய அறிக்கைகளை கொடுப்பாங்க. அரசியல் கட்சி அப்படின்னும் போது அது ஒரு 3 வகையில் இருக்குது. அதாவது ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. அதாவது ஒரு கட்சி முறைனா அவங்க அந்த இடத்துல வந்து ஒரு அரசியல் கட்சி தான் இருக்கும், அவங்க வைக்கிறது தான் சட்டம், அவங்களுக்கு கீழே தான் மக்கள்லாம் வந்து இருப்பாங்க. இன்னொன்று இரு கட்சி முறை, இதில் வந்து ஆளுங்கட்சின்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி 2 கட்சி தான் இருக்கும். இன்னொன்று பல கட்சி முறை, அதாவது இதில் வந்து நிறைய அரசியல் கட்சிகள் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் அந்த அதிகாரத்துக்காக போட்டி போட்டு அதில் யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு கீழே மற்றவங்களாம் இருக்கிற மாதிரி இந்த ஒரு அரசியல் கட்சி முறை இருக்கும். இந்த ஒரு கட்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல, இந்த சைனா, கியூபா, அப்புறம் வடகொரியா இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த ஒரு கட்சி முறை அப்படின்றது தான் இருக்குது. நம்ம இந்தியாலாம் வந்து பல கட்சி முறை அப்படின்னே சொல்லலாம், ஏன்னா நிறைய கட்சிகள் இருக்குது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள் வந்து தேசிய கட்சி, மாநில கட்சி, சுயேட்சை கட்சி அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக இருக்குது. இதில் தேசிய கட்சி அப்படின்றது வந்து இந்தியாவில் நிறைய மாநிலங்களில் இருக்கும், இப்போ இந்த பாஜக, காங்கிரஸ் அந்த மாதிரி. மாநில கட்சி அப்படின்றது வந்து அந்த மாநிலத்துக்குள்ளே தான் வந்து அது போட்டி போட்டுட்ருக்கோம். மேக்ஸிமம் வந்து ஒரு மாநிலம் இல்லைனா 2வது மாநிலம் அப்படின்னு சொல்லி தான் அந்த கட்சியோட ஒரு செயல்பாடுகள் இருக்கும். சுயேட்சை கட்சி அப்படின்றது வந்து ஒரு தனிநபராக வந்து போட்டி போட்டு அவர் வந்து ஒரு அரசியலில் பங்கேற்கிறாருன்னா அவர் வந்து ஒரு சுயேட்சையான ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை தான் வந்து சுயேட்சை கட்சி. ஸோ இந்த தேசிய கட்சி அப்படின்றது வந்து சும்மாலாம் கொடுத்துட மாட்டாங்க, இதுக்கு தேர்தல் ஆணையம் வந்து இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில நிபந்தனைகள்லாம் வச்சுருக்கு. இந்த தேசிய கட்சி அப்படின்றது வந்து குறைஞ்சது ஒரு 2-3 மாநிலத்திலேயாச்சும் அங்கே மக்களவை தேர்தலில் 4 தொகுதியிலேயாச்சும் ஜெயிச்சிருக்கணும், அப்போ தான் வந்து அவங்கள தேசிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. மாநில கட்சி அப்படின்றது வந்து மாநிலத்துக்குள்ளே ஒரு குறைந்தபட்ச ஒரு 1% அவங்க தேர்தலில் வாங்கியிருக்கணும். அதுவும் இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு 2 தொகுதியிலேயாச்சும் அவங்க அந்த இடத்துல ஜெயிச்சிருக்கணும், அப்போ தான் வந்து அவங்கள ஒரு மாநில கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்.
தேர்தல் ஆணையம் வந்து இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்னங்களை ஒதுக்கும். அதே மாதிரி அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்னங்களை ஒதுக்கும். இந்த அங்கீகரிக்கப்பட்ட சின்னங்களை வந்து யாருமே வந்து உபயோகப்படுத்த முடியாது. ஆனால் இந்த அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கப்பட்ட சின்னங்களை யார் ஒன்றா அடுத்த எலெக்ஷனில் ஒரு ஒரு எலெக்ஷன்லேயும் வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து சின்னம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மக்களுக்கு பரிச்சயமான ஒரு விஷயம் வந்து சின்னமாக இருக்குன்னா அந்த கட்சி வந்து மக்களுக்கு ஒரு பரிச்சயமான கட்சியாக இருக்கும். ஸோ தேர்தலப்போ அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் எந்த ஒரு விலங்குகளையும் வந்து சின்னமாக வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டமே இருக்குது. ஆனால் அந்த யானை சிங்கம் இதுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்காக கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நம்ம சின்னமாக வச்சுக்கலாம். தேசிய கட்சிகளோட சின்னத்தை வந்து நம்ம யாருமே யூஸ் பண்ண முடியாது. ஆனால் மாநில கட்சிகளோட சின்னத்தை வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு சின்னத்தை வச்சுருக்காங்கன்னா அதே சின்னத்தை வேறு ஒரு மாநிலத்தில் வேறு ஒருத்தர் அவங்க கட்சிக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு தேர்தலில் ஒரு அரசியல் கட்சி அதிக தொகுதியில் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள பெரும்பான்மை கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய தொகுதியில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு அதிகாரம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். கம்மியான இடத்துல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள ஒரு சிறிய கட்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும். இதில் ஆளுங்கட்சி வந்து நிறைய இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க. எதிர்கட்சின்றது வந்து அந்த ஆளுங்கட்சியோட கொஞ்சம் இடத்துல கம்மியாக இருப்பாங்க. ஆக்சுவலாக எதிர்கட்சிக்கும் ஒரு முக்கியத்துவம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஏன்னா ஆளுங்கட்சி என்ன தப்பு பண்ணாலும் இவங்க அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் ஆளுங்கட்சியோட ஆட்சி வந்து ஒரு சிறப்பாக இருக்கிறதுக்கு இந்த எதிர்கட்சியோட ஒரு தூண்டுதலும் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இப்போ ஒரு தேர்தலில் நிறைய அரசியல் கட்சிகள் வந்து போட்டி போடுறாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட கட்சியோட தொகுதி எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒரு ரெண்டு கட்சி வந்து அவங்க கூட சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்க ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க சுயேட்சையன் என்ன யாருக்கிட்டியாச்சும் அப்படிலாம் இன்னொரு அரசியல் கட்சிக்கிட்ட போயிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. சப்போஸ் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெண்டு அரசியல் கட்சியும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கும். ஏன்னா இப்போ ரெண்டு அரசியல் கட்சியும் சேர்ந்துடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல அது ஒரு அரசியல் கட்சி அப்படின்ற கணக்கு தான் வரும். ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு பெரும்பான்மை அதிகமாக இருக்குது. ஸோ அவங்க ஆட்சி அதிகாரத்தை அமைக்கலாம். ஸோ நான் இப்போ சொன்ன விஷயத்திலிருந்து அரசியல் கட்சிகள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ்லாம் தமிழ்நாடு நிர்வாகம் அந்த புக்கில் 26வது பக்கத்துலேருந்து 33வது பக்கம் வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த கான்செப்டோடு நீங்கள் போய்ட்டு அதை படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக புரியும். தேங்க்யூ.